கருவிலே இந்த குழந்தையை அழிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி முடியாம ஆக்சிடென்டா பிறந்த அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியப்படுற ஒரு சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். இவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வயித்துல இவர் இருந்த காலத்துல ரொம்பவே ஏழையா இருந்திருந்தாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா டாக்டர் கிட்ட போய் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிருங்க, ஏன்னா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கான காசு எங்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. ஆனா அப்பயும் இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அபார்ஷன் நடந்துடும் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமா ஆல்கஹால் குடிக்கிறது, அது மட்டும் இல்லாம தண்ணி இல்லாம டீஹைட்ரேட் ஆகுறது, ப்ராப்பர் ஹெல்த் கேர் எதுவுமே பண்ணிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க பண்ண எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. ஏன்னா 1985 த லெஜண்ட் வாஸ் பார்ன். தன்னோட 7 வயசுல முதல் முதல்ல அவர் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சாரு. அண்ட் ஃபுட்பால தவிர அவர் லைஃப்ல வேற எதுவுமே அவர் இம்பார்ட்டன்டா நினைச்சது இல்ல. அப்படி அந்த சின்ன பையன் ஹிஸ்டரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சா இன்னைக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு அவருக்கே தெரியாது. 20s, maybe 17, I don't know. 17 cars. Yeah. சில சமயத்துல நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா கடவுள் நமக்கு மேல ஒண்ணு பிளான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். லைஃப்ல எப்பயுமே கிவ் அப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு.